வெல்கம் டு துளிர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, காஜு கத்லி ஸ்வீட்டோட டேஸ்ட் மாதிரியே அப்படியே இருக்கும். ரொம்ப கம்மியான செலவில் காஜு கத்லியோட அதே டேஸ்ட்டில் கடலையை வச்சே ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். வாங்க, இந்த பீனட் கத்லி ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு கப் பச்சை கடலை எடுத்துக்கலாம். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானோன்னே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் கடலையை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலையை மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாம். அதிகமாக கடலையை வறுத்துட்டோன்னா கடலையோட கலர் நல்லா மாறிடும், அப்புறம் லேசாக கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கடலையோட தோல் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு லேசாக வறுத்துட்டாலே போதும். இப்போது இந்த வறுத்த கடலையை நல்லா ஆற வச்சுக்கலாம். கடலை நல்லா ஆறினோன்னு அதில் தோல் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக எடுத்துடலாம். இந்த கடலையை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடலையை அரைக்கும் போது பல்ஸ் மோடில் கேப் விட்டு விட்டு அரைங்க, இல்லைன்னா கடலையிலேருந்து எண்ணெய் கசி ஆரம்பிச்சிரும், அப்புறம் ஸ்வீட் நல்லா இருக்காது. ஒரு கடாயில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் கடலைக்கு 1/4 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த சர்க்கரையில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையெல்லாம் தண்ணியில் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 கம்பிப்பதம் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரைப்பாக்கு 1 கம்பிப்பதம் வந்துருச்சு. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு இதுதான் சரியான பதம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலையை இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். கிளறும் போதே அதில் கட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதை நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஆரம்பத்தில் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், கிளற கிளற நல்லா திக்காயிக்கும். இதில் இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு ஏலக்காய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காயை நல்லா பவுடராக்கி சேர்த்துக்கோங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போது நல்லாவே திக்காயிருக்கு. இப்போ இருக்கிற மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு திரண்டு வரணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் ஷீட்லேயோ இல்லைன்னா நெய் தடவின ஒரு பிளேட்லேயோ அந்த ஸ்வீட்டை அப்படியே அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் இதை அப்படியே ஆற விட்டுறலாம். அப்புறமா இதை மெதுவாக கட் பண்ணிக்கலாம். இப்போது வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது, இப்போவே நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா கட் பண்ணால் நம்ம கட் பண்ணும் போதே பீஸெல்லாம் லேசாக உடைய ஆரம்பிக்கும். அதனால் லேசான சூட்டில் இருக்கும் போதே கட் பண்ணிக்கலாம். கத்தியாலையோ இல்லைன்னா பீசர் கட்டராலையோ டைமண்ட் ஷேப்பில் இதை அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் அழகாக கட் பண்ணியாச்சு. இந்த ஸ்வீட் மேலே சில்வர் லீஃப் பேப்பர் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக கம்மியான செலவில் கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சு முடித்தாச்சு. இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.